அவர் வந்து அவருக்கு சாதகமா எது இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கலாம். இந்த பச்சோந்தி ஒன்று தெரியுங்களா, அடிக்கடி கலவு அதை விட அதிகமா கலவு மாறும். தர்மயுத்தம் எதுக்காக பண்ணாரு கட்சி அந்த இதெல்லாம் புரிஞ்சுது. சரி, புரிஞ்ச பிறகு சட்டமன்றத்தில் இதே புரட்சி தலைவி அம்மாவுடைய ரத்தத்தை வீரமையாக சிந்தி கடமடை பகுதி வரை வாக்காளரை சந்தித்து ஆட்சி உருவாக்கினார். அந்த ஆட்சி என் தலைமையில் இருந்து கொண்டிருக்கும் போது இவர் எதிர்த்து வாக்களித்தார். சட்டமன்றத்திலே நம்பிக்கை கோருமான தீர்மானம் இருந்த பொழுது எதிர்த்து வாக்களித்தவர் அண்ணன் ஓபிஎஸ். இவர் எப்படி அண்ணா திமுக ஆட்சியினா துணை நின்றார்? அவரோட கட்சிக்கு விசுவாசம் கிடையாது, அம்மாவுக்கு விசுவாசம் விசுவாசம் கிடையாது. எங்க விசுவாசம்? அம்மா முதல் முதலாக தன்னும் தனியாக 1989 சட்டமன்ற பொதுத் தேர்தலை சந்தித்தார். அப்பொழுது அம்மா போலி நாயகிலே சட்டமன்ற வேட்பாளராக அதிமுக சார்பாக நின்றார்கள். வெண்ணிலாடை அம்மா அவர்கள் மரியாதைக்கு வெண்ணிலாடை மகள் அந்த வேட்பாளராக ஜானி அம்மா அணியிலே நிறுத்தப்பட்டார். அப்பொழுது யாருக்கு வேலை செய்தார்? வெண்ணிலாடை நிர்மலாவுக்கு தான் இவர் பணியாற்றினார். அது தலைமை ஏஜென்டாக இருந்து பணியாற்றியார் என்று எங்களுக்கு தகவல் கொடுத்திருக்கிறது. அப்படி பணியாற்றியவர் எப்படி அம்மாவுக்கு விசுவாசமா இருக்க முடியும்?